சமீபத்திய நாட்களில் பெரிய விவாதப் பொருளாக அமைந்திருப்பது இப்பொழுது கொண்டுவரப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கைதான் இந்த கல்விக் கொள்கையானது மாணவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதா அல்லது பாதகமாக அமைந்திருக்கிறதா இந்தி எதிர்ப்பு கொள்கை என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து மாணவர்களின் நலனில் தலையிடலாமா ஒட்டுமொத்தமாக என்னதான் சொல்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது பற்றியெல்லாம் இன்று நாம் பார்க்கலாம் ஹலோ ஹோப் ஆல் ஆஃப் யூ சேஃப் டோன்ட் டு வேர் கீப் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இந்த என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நம்முடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஓகே கோ டு டாபிக் சென்னையில் அமெரிக்க தூதரகம் இருக்கும் சாலையில் சென்றால் ஏராளமானவர்கள் வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் நீ வரிசையில் நின்று அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கு விசா பெறுவதற்கு நின்று கொண்டிருப்பார்கள் அமெரிக்காவில் மட்டுமல்ல வெளிநாட்டில் உள்ள எந்த பல்கலைக்கழகங்களிலும் படித்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்த படிப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கிறது வேலை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ஆனால் நம் நாட்டு பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு நமது நாட்டிலேயே வேலை கிடைப்பதில்லை இதில் எங்கே வெளிநாட்டில் வேலை கிடைக்கப் போகின்றது ஏராள மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கச் சென்று படித்து முடித்தவுடன் என்னும் வாய்ப்பினை பயன்படுத்தி அங்கு உள்ள நிறுவனத்தில் பணிபுரிந்து இரு அந்த நாட்டிலேயே குடியுரிமையும் பெற முயற்சிக்கிறார்கள் எனக்குள் ஒரு நீண்ட நாள் ஆசை வெளிநாட்டில் இருக்கும் நம் இந்திய தூதரகத்தில் இதுபோல வெளிநாட்டினர் வரிசையில் நின்று நம் இந்தியாவிற்குள் வந்து தரமான கல்வி கற்க விரும்பும் நாள் எப்பொழுது வரும் தற்பொழுது நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் புதிய கல்விக் கொள்கை அதை சாத்தியமாக்குமா அடன் இங்கே வேற சார் முதலில் நம் நாட்டு மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துகிறதா என்பதை பார்க்கலாம் உங்கள் சந்தேகம் நியாயமானதுதான் நாற்பது ஐம்பது வருடங்களாக நமது அரசியல்வாதிகள் கல்வியில் இதோ முன்னேற்றம் அதோ முன்னேற்றம் என்று கூறினார்கள் கொள்வதை தவிர பயன்தான் இல்லை தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கும் கல்வி கொள்கையாவது சிறந்த மாணவர்களை உருவாக்கி முன்னுக்கு கொண்டு செல்லுமா அல்லது பின்னுக்கு தள்ளுமா என்று சிலர் சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள் நாம் இப்பொழுது நடுநிலையோடு ஆத்மார்த்தமாக வருங்கால இந்திய தலைமுறை சிறப்பாக நம் நாட்டை வழிநடத்தி செல்ல இந்த புதிய கல்விக் கொள்கை எத்தனை அளவில் சிறப்பாக இருக்கும் அதில் உள்ள நிறை குறைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இந்திய கல்வியை நவீனப்படுத்தும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பல்கலைக்கழக ஆணையமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின் கல்வித்துறையில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளனர் தொடக்க நிலை கல்வி நடுநிலை கல்வி உயர்நிலை கல்வி என்று மாணவர்களை நான்கு முறையில் வகைப்படுத்துகிறது தற்பொழுது ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை கட்டாய கல்வி என்று இருப்பது மூன்று வயது முதல் பதினெட்டு வயது வரை என மாற்றப்படுகிறது நிச்சயம் இந்த முடிவு உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பள்ளிக்கு செல்லாத இரண்டு கோடி குழந்தைகளுக்கு மீண்டும் கல்வி வழங்கப்படும் புதிய அஞ்சு பிளஸ் மூணு பிளஸ் மூணு பிளஸ் நாலு பள்ளி திட்டம் பனிரெண்டு ஆண்டுகள் பள்ளி படிப்பு மற்றும் மூன்று ஆண்டு அங்கன்வாடி மழலையர் பள்ளி படிப்பை கொண்டதாக இருக்கும் ஆறாம் வகுப்பில் இருந்தே தொழிற்கல்வி தொடங்கப்படும் இதுவே வெறும் அரசு அறிவிப்பாக இல்லாமல் உண்மையிலேயே சிறு சிறு தொழிற்பயிற்சிகளை அளித்திட வேண்டும் ஐந்தாம் வகுப்பு வரையில் தாய்மொழி பிராந்திய மொழியில் பயிற்றுவிக்கப்படும் இது ஒரு அற்புதமான முடிவாகும் பள்ளி மற்றும் உயர்கல்வியில் சம்ஸ்கிருதம் மாணவர்களின் விருப்பமாக இருக்கும் வகையில் மும்மொழி திட்டம் வழங்கப்படும் இதுதான் கொஞ்சம் சந்தேகத்தை அளிக்கிறது ஏற்கனவே இந்திய குடியுரிமை சட்டம் மக்கள் கணக்கெடுப்பு கொரோனா என்ற பல குழப்பங்கள் மக்கள் மனதை கொண்டிருக்கும் நேரத்தில் இப்பொழுது இந்த மும்மொழி கொள்கை தேவையில்லாத சந்தேகங்களை ஐயப்பாடுகளை அச்சத்தை தோற்றுவிக்கும் எந்த ஒரு மாணவர் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படக்கூடாது படிப்பதற்கு நன்றாகத்தான் உள்ளது ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமாகுமா இப்பொழுது எதிர்கட்சிகள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்துவிட்டன இதில் சிக்கிக் கொண்டு தவிக்கப் போவது பெற்றோர்களும் மாணவர்களும் தான் இடைநிலை கல்வி அளவில் பல்வேறு வெளிநாட்டு மொழிகளும் கற்பிக்கப்படும் பத்து பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வுகள் தொடரும் ஆனால் இது புதிய தேசிய மதிப்பீட்டு மையம் திறன் மறு ஆய்வு மற்றும் அறிவு பகுப்பாய்வு அடிப்படையில் திருத்தி அமைக்கப்படும் இந்த முறையில் மாணவர்களின் கல்வி தரம் உயர்ந்திடும் ஆசிரியர்கள் வெளிப்படையான நடைமுறை தகுதிகள் செயல்திறன் அடிப்படையில் பணியமர்த்தப்படுவார்கள் தரம் குறைந்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் கற்பித்தலுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி நான்கு வருட பி எட் பட்டமாக இருக்கும் ஆகியவற்றுக்கு இணையாக பன்னோக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் இது மட்டும் அமைக்கப்பட்டால் கல்வி தரம் நிச்சயம் உயரும் ஆனால் ஆனால் என்ன சார் ஆனால் என்று தயக்கம் காட்டுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் அந்த ஐஐடியில் நிறைய மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் எனவே தரம் உயர்ந்தால் மட்டும் போதாது மாணவர்களின் பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்க்கும் வகையில் அவைகள் அமைய வேண்டும் மாணவர்களின் பனிரெண்டு ஆண்டு கல்வி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அஞ்சு பிளஸ் மூணு பிளஸ் இரண்டு பிளஸ் இரண்டு என இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டில் பத்து பிளஸ் இரண்டு என மாறியது தற்பொழுது புதிய கல்விக் கொள்கையில் ஐந்து பிளஸ் மூன்று பிளஸ் மூன்று பிளஸ் இரண்டு என வந்துள்ளது அதாவது அடித்தள நிலை ஆயத்த நிலை நடுநிலை உயர்நிலை என வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தரமான மழலை கல்வி மூணு முதல் ஆறு வயது வரை கட்டணமற்ற கட்டாய கல்வி அளிக்க வகை செய்துள்ளது ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை எழுத்தறிவும் கணித அறிவும் கட்டாயமாகும் இது நிச்சயம் ஒரு சிறப்பான திட்டம்தான் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் மூன்று முதல் பதினெட்டு வயது வரை அனைவருக்கும் இலவச தரமான கட்டாய கல்வி அளிக்க கூறுகிறது ஐந்தாம் வகுப்பு வரை விரும்பினால் அல்லது எட்டாம் வகுப்பு வரை கட்டாயம் தாய்மொழி கல்வி இருக்கும் திறமையான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் தற்போதுள்ள இரண்டாண்டு பி எட் படிப்பு சில காலம் வரை தொடரும் அதன் பின் நான்காண்டு படிப்பாக மாறும் ஆசிரியர் மாணவர் விகிதம் முப்பதுக்கு ஒன்று ஆக இருக்கும் சிறப்பு நிலை பகுதிகளில் ஒன்றுக்கு இருபத்தைந்து ஆக இருக்கும் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருப்பார் இந்த முடிவு சிறப்பானதாக தோன்றவில்லை இது பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுக்க வாய்ப்பிருக்கின்றது ஆசிரியர்களின் ஊக்க ஊதியம் பதவி உயர்வு ஆகியவை தகுதி அடிப்படையில் அமையும் ஆசிரியர்கள் ஆண்டுக்கு சிபிடி என்னும் பயிற்சியில் குறைந்தது ஐம்பது மணி நேரம் பங்கு பெற்றிருக்க வேண்டும் பங்கு பெற்றால் மட்டும் போதாது முறையாக அதில் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்பதை கட்டாயமாக்க வேண்டும் உயர்கல்வியில் இளங்கலை வகுப்பு மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் இருக்கும் இளங்கலை படிப்பிலும் ஆய்வு படிப்புகள் வரும் எம்பில் படிப்பு நிறுத்தப்படும் நேரடி பி படிப்பு வரும் இது வரவேற்கத்தக்க முடிவாகும் ஒரு மாணவன் கல்லூரியில் இருந்து முதல் ஆண்டில் வெளியேறினால் சான்றிதழும் இரண்டாம் ஆண்டில் வெளியேறினால் பட்டயமும் மூன்றாம் ஆண்டில் வெளியேறும் பொழுது பட்டமும் வழங்கப்படும் இது குழப்பத்தை ஏற்படுத்தும் இளம் மாணவர்கள் பாதியில் படிப்பை நிறுத்தினாலும் நமக்கு சான்றிதழ் கிடைக்கின்றதே என்ற மெத்தன போக்கு ஏற்பட்டுவிட வழிவகை செய்துவிடும் மூன்று ஐந்து எட்டு வகுப்புகளுக்கு தேசிய அளவிலான மொழி கணிதத்தில் பரிசோதனை தேர்வுகள் போல நடத்தப்படும் என்று அறிவித்து விக்கப்பட்டுள்ளது இது மாணவர்களுக்கு நல்லதொரு பயிற்சியை அளித்திடும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது நமக்கு தேவையான குரூப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சிறு வயதில் குழந்தைகளை வருங்காலத்தில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் நான் டாக்டராக விரும்புகிறேன் நான் பைலட்டாக விரும்புகிறேன் நான் கலெக்டராக விரும்புகிறேன் என்று மனதிற்கு தோன்றுவதெல்லாம் கூறுவார்கள் ஆக ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் பொழுதே அவர்களின் வருங்கால லட்சியம் என்ன என்று கேட்பது முறையாகாது நிச்சயமாக பெற்றோர்களின் விருப்பத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அது வளர வளர நிச்சயமாக மாற்று கருத்து ஏற்படும் அவர்களுக்கென்று விருப்பமுள்ள பாடத்தை தேர்ந்தெடுப்பது சிறிது வயது முதிர்ச்சிக்கு பிறகு என்பதே சரியான தேர்வாக இருக்கும் ஒருவேளை தோல்வியடைந்தால் சிறப்பு வகுப்பு நடத்தி தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் இது கிராமங்களில் படிக்கும் மாணவர்களை நிச்சயம் பாதிக்கும் வெற்றி தோல்வி அடிப்படையில் மாணவர்களை ஒதுக்குவது மனரீதியாக நிச்சயமாக பாதிக்கும் அந்த சிறு வயதில் தோல்வி அடைந்தவர்களை ஒதுக்கி வைத்து மறுபடியும் தேர்வு எழுத சொல்வது நியாயமாகாது வெற்றி பெற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் மனது வேதனைப்படும் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடைந்தவர்களை ஏளன பார்வை பார்க்கக்கூடும் அந்த சிறு வயதிலேயே அவர்களுக்கு மனவேற்றுமை ஏற்படுத்துவது அவசியம் தவிர்க்கப்பட வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பின் அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வின் மூலம் மட்டுமே கல்லூரியில் இனி சேர முடியும் இது எந்த விதத்தில் சாத்தியப்படக்கூடும் இங்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவனுக்கும் அதே நேரத்தில் தமிழகத்தின் கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் படிக்கும் ஒரு பள்ளி மாணவனுக்கும் ஒரே முறையான தேர்வு என்றால் இது நிச்சயமாக சாத்தியப்படாது இது எப்பொழுது சாத்தியப்படும் என்றால் நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான கல்வித்தரம் என்று அமைக்கப்படுமோ அப்பொழுது மட்டுமே இது சாத்தியம் இல்லையென்றால் இது ஏழை மாணவர்களுக்கு செய்யும் பெரிய துரோகமாகவே அமைந்துவிடும் அடுத்து தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம் சூப்பர் பகல் கொள்ளையர்களுக்கு அடித்தது ஜாக்பாட் அரசின் கல்வித்துறையே ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து அனைத்து பிரிவு மாணவர்கள் ஏழை பணக்கார என்ற வித்தியாசம் இல்லாமல் படிக்க வைப்பதுதானே முறை அதை விடுத்து தனியார் பள்ளிகள் அவர்களே கட்டணத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்பது எந்த வகையிலும் நியாயமாகாது மேலும் அரசும் உதவும் மனப்பான்மை கொண்ட தனியார் அமைப்புகளும் இணைந்து கல்வி பயிற்சி அமைப்புகளை நடத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நடத்தலாம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு நடத்த வேண்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் ஆமாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பெரிய தொழிற்சாலை உரிமையாளர்கள் தொழிலதிபர் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கணினி பயிற்சி ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் பயிற்சி அளிக்குமாறு அரசுடன் கைகோர்த்து செயல்பட உத்தரவிட வேண்டும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்த பள்ளிகளை பிற பள்ளிகளோடு இணைத்தால் கிராமப்புற குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகும் அரசு பள்ளிகள் என்பது லாப நோக்கோடு நடத்தப்படும் ஒரு தொழிற்சாலை அல்ல வருங்கால இளைய சமுதாயத்தை இன்னமும் முறையான கல்வி வசதி இல்லாத கிராமப்புற மாணவர்களை கல்வி கற்பதற்குத்தான் அரசு பள்ளிகளை கிராமப்புறங்களில் நடத்தி வருகின்றது அந்த பள்ளிகளில் மாணவர்கள் குறைவாக இருக்கிறார் என்று மூடிவிட்டு தொலைதூரத்தில் உள்ள ஒரு நகரத்தில் உள்ள பெரிய அரசு பள்ளிகளோடு இணைப்பது எந்த வகையிலும் நியாயமும் அது முறையுமாகாது அதனால் என்னவாகும் ஏற்கனவே கிராமப்புறங்களில் போக்குவரத்து வசதி இல்லாத நிலையில் மாணவர்களின் படிப்பு தொலைந்து போகும் கல்லூரிகளுக்கு படிப்படியாக தன்னாட்சி உரிமை வழங்கப்படும் இது கொடுமையிலும் கொடுமையாகும் தனியார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி வழங்குவதால் மக்களுக்கு என்ன பயன் அந்த கல்லூரி உரிமையாளருக்கு வேண்டுமானால் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு பயன்படும் தனியார் கல்லூரிகள் அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதால் அரசுக்கு என்ன நஷ்டம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து முறையாக அவ்வப்போது சோதனை செய்து அங்கீகாரத்தை புதுப்பிக்கும் பொழுதே ஏராளமான ஊழல் நடைபெறுகின்றது ஆசிரியர்களுக்கு குறைவான சம்பளம் அதையும் இழுத்தடுத்து கொடுக்கும் அவலம் போதுமான பரிசோதனை கூடங்கள் இல்லாமை ஒரு சிறிய உதாரணம் ஒரு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை இருக்கிறது அதில் மருத்துவர்கள் தான் இல்லை உயரதிகாரிகள் பரிசோதிக்க வரும்பொழுது பக்கத்தில் இருக்கும் கட்டிடத்தில் வேலை செய்யும் மேஸ்திரிகளை நோயாளிகளாக படுக்க வைத்து கல்லூரியில் பணிபுரியும் நூலக அலுவலர்களையும் வேறு ஊழியர்களையும் மருத்துவராக வைக்கின்றனர் இந்த நிலை தேவையா எந்த காலத்திலும் அரசு தனியார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கவே கூடாது இந்தியாவில் நாற்பதாயிரத்திற்கும் மேல் கல்லூரிகள் இருந்தாலும் தன்னாட்சி கல்லூரிகள் தொண்ணூத்தி ஐந்து மட்டுமே தமிழகத்தில் நூற்றி ஒரு கல்லூரிகள் இருக்கின்றன மற்ற மாநிலங்களில் சொற்ப அளவில் தான் இருக்கிறது தற்போது அனைத்தும் தன்னாட்சி எண்ணில் தரம் எப்படி இருக்கும் திறந்த நிலை மற்றும் தொலைதூரக் கல்வியில் கல்லூரிகளே படிப்புச் சான்றிதழ் வழங்கலாம் ஏற்கனவே தொலைதூர கல்வி என்றாலே தொலைதூரம் பெரிய தனியார் தொழில் நிறுவனங்களும் ஏன் அரசு நிறுவனங்களுமே ஓடுகின்றது சம்பந்தப்பட்ட கல்லூரிகளே சான்றிதழ் வழங்கினால் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் அதில் எந்த அளவு தரம் இருக்கும் என்று உண்மையில் தொலைதூர கல்வியில் படித்தவர்கள் நேரடியாக கல்லூரியில் படித்தவர்களை விட படிப்பில் புத்தி பொது அறிவில் சிறந்து விளங்குகிறார்கள் என்று அனைவரும் பாராட்டும் வகையில் அதன் தரத்தை உயர்த்த வேண்டும் அல்லவா அப்பொழுதுதானே குடும்ப தலைவிகள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் பாதியில் படிப்பை நிறுத்தியவர்கள் என்று அனைவரும் தொலைதூர கல்வி படிப்பார்கள் ஏதோ ஒரு பட்டம் வாங்குவதற்காக தொலைதூர கல்வி இருக்கக்கூடாது தரம் அது நிரந்தரமாக தரத்துடன் இருக்க வேண்டும் ஜிஏடிஎஸ் ஒப்பந்தப்படி அயலக பல்கலைக்கழகங்கள் இங்கு உள்ள நிறுவனங்களுடன் இணைந்து நடத்த யூ ஜி முன்பு அனுமதிக்க வேண்டும் ஆனால் தற்போது தாராளமயமாக்கம் மூலம் எளிதில் நுழையும் இந்திய மாணவர்களின் வாய்ப்பு பறிபோகும் அபாயம் நிகழும் அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுக்கு வரும் அயல்நாட்டு நாட்டு வருவதால் இந்திய மாணவர்களுக்கான வாய்ப்பு குறையும் இதில் இடஒதுக்கீடு கிடைத்திட வகை செய்திட வேண்டும் மும்மொழி திட்டத்தில் சம்ஸ்கிருதம் இருக்கும் எனினும் மாநில அரசுகளின் முடிவே இறுதியாகும் சம்ஸ்கிருதம் படிப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் அதுவும் நம் இந்தியத்தின் மொழிதானே வேத உபாசனங்களுக்கும் மந்திரங்களுக்கும் எந்த காலத்தில் உங்களால் தடை போட முடிந்தது அது என்னமோ அயல்நாட்டு மொழி போல இந்தி எதிர்ப்பு கொள்கையை கையில் எடுத்து அதை முற்றிலுமாக வெறுப்பது தமிழகத்திற்கு வர மறுப்பது என்பது நிச்சயம் சம்ஸ்கிருதத்தை படிக்கத் துடிக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியே ஆகும் எனக்கு ஒன்று மட்டும் இங்கு புரியவில்லை நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்க வேண்டியவர்கள் யார் அல்லது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியவர்கள் யார் புதிய கல்விக் கொள்கையின்படி பாடத்தை படிக்கப் போகும் மாணவர்களா அவர்களுக்கு தன் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து கல்வி கட்டணத்தை கட்டும் பெற்றோர்களா இல்லை அரசியல்வாதிகளா இதில் அரசியல்வாதிகள் எங்கே வருகிறார்கள் என்று தெரியவில்லை மும்மொழி கொள்கையை பற்றி கருத்து தெரிவிக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறிய கேள்வி தாழ்மையான கேள்வி மிகவும் எளிதான கேள்வி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சிறிய பதிலை கூறுங்கள் உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மகன் அல்லது பேரன்கள் எந்த பள்ளியில் படிக்கிறார்கள் அவர்கள் தமிழ் வழிக் கல்வியில்தான் படிக்கிறார்களா நீங்களோ அல்லது உங்களது உறவினரும் நடத்தும் பள்ளிகள் தமிழ் மொழியை கற்றுத்தருகின்றதா என்னங்க நியாயம் மன்னிக்கவும் கொஞ்சம் உணர்ச்சி பேசிவிட்டேன் நான் யாரையும் எந்த அரசியல் கட்சியும் குறி குற்றம் சாட்டவில்லை புதிய கல்விக் கொள்கையை பற்றி இறுதி முடிவினை எடுக்க வேண்டியது மாணவர்கள்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒவ்வொரு மாணவ மாணவியரின் படிப்பு என்பது பெற்றோர்கள் தங்களின் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி செய்திடும் உழைப்பாகும் அதன் உண்மையான பயனை அவர்கள் அடைந்திட புதிய கல்விக் கொள்கை எல்லா வகையிலும் மேல்நாட்டின் தரத்தை விட ஒருபடி உயர்ந்திருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அனைவரும் தரமான கல்வி பெற வேண்டும் என்பதுதான் நூத்தி நாற்பது கோடி மக்களின் எதிர்பார்ப்பு மக்கள் எதிர்பார்க்கும் தரமான கல்வி எப்படி கிடைக்கும் அது மாய மந்திரத்தினால் வருவது அல்ல அரசு ஏற்படுத்திடும் புதிய கல்வி கொள்கையினால் மட்டும் உடனடியாக கல்வித்தரம் உயர்ந்திடாது அடிப்படையாக மாணவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்களின் கல்வித்தரம் தான் முதலில் மேம்பட்டு இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் கற்பிக்கும் ஆசிரியர்களின் கல்வித்திறனை கேள்விக்குறியாக உள்ளது எத்தனையோ அரசு பள்ளிக்கூடங்களிலும் தனியார் பள்ளிக்கூடங்களிலும் இன்னமும் கணிதத்திற்கு என்று தனியாக ஒரு ஆசிரியர் இருப்பதில்லை அவ்வப்பொழுது ஆசிரியர் மாறிக்கொண்டே இருப்பார் ஏதோ ஒரு சில பள்ளிகளில் தான் நிரந்தரமாக கணித ஆசிரியர் இருப்பார் இந்த நிலையில் கல்வித்தரம் எப்படி உயரும் ஆகவே முதலில் ஆசிரியரின் பாடம் கற்பிக்கும் திறனை மேம்படுத்த வேண்டும் அவ்வப்போது பயிற்சி அடிப்படையில் தேர்வினை தேர்வினை நடத்தி நடத்தி நான் ஆசிரியர்களுக்கு பாடம் சொல்லும் திறனை வளர்த்திட வேண்டும் கல்வியில் ஓங்கி நிற்கும் எந்த நாடுகளை நீங்கள் ஒற்று நோக்கினாலும் அங்கு பயிற்றுவிக்கப்படும் ஆசிரியர்களின் தரம் வியப்புக்குள்ளதாக இருக்கும் அவர்களின் ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும் அதற்குரிய சம்பளமும் அரசு தடையில்லாமல் வழங்கும் இந்த நிலை இங்கு இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் இன்னும் சில ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளில் எதுவுமே இல்லாததற்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு செல்வோம் என்ற அடிப்படையில் தான் ஐந்தாயிரம் ஆறாயிரம் சம்பளத்திற்கெல்லாம் கடமையே என்று வேலை பார்க்கிறார்கள் இவர்களிடமிருந்து தரமான கல்வியை எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் ஆக இந்த கல்விக் கொள்கையானது முற்றிலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒன்று நாட்டிலுள்ள அனைவருக்கும் ஒரே தரமான கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டு அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் தரமான அளவில் நியமித்திட வேண்டும் மிக முக்கியமான மூன்றாவதாவது எப்பொழுதெல்லாம் மாணவர்களுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ சந்தேகம் எழுப்பப்படுமாயின் உடனடியாக அவைகள் திருத்து வைக்கப்பட வேண்டும் இந்த மூன்றும் சரியாக நிகழுமாயின் இந்த கல்வி திட்டத்தின் வெற்றி என்பது மிக அபாரமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்ன நண்பர்களே இது பற்றின உங்கள் கருத்தினையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி